செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 23 காசுகள் உயர்ந்து 100 ரூபாய் 3 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திண்டுக்கல்லில் கடந்த ஒரு வாரமாக 20 காசுகள் உயர்ந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 23 ரூபாயை கடந்து செய்யப்படும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மக்கள் வந்து அன்றாட வசதிக்கு வந்து டூ வீலரில் போட முடியலை, மோட்ரு தண்ணியில் பாய்ச்ச முடியலை, இதுக்கெல்லாம் டீசல் தேவைப்படுது. அன்றாட வந்து விவசாய ஒரு மூடைய வெண்டிக்காயோ கத்திரிக்காயோ உடச்சி கொண்டு போய் கொடுக்கணுண்டா அதுக்கு ஒரு பைக்கு தேவைப்படுது. அதுக்கு பெட்ரோல் போடணுண்டா பெட்ரோல் போடுற விலைக்கு அந்த காய்கறியை விற்க முடியலை. சென்னை மாநகராட்சியால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் அனைத்தும் அனைவரும் எளிதில் பயன்படுத்தும் வகையில் டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மையங்களில் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் ஆன்லைன் சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை corporation.gov.in/gcc/covid-details என்ற இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் தங்கள் பகுதிக்குட்பட்ட தடுப்பூசி மையத்தை தேர்வு செய்து அதற்கான நேரத்தையும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் 044-4612-2300 என்ற தொலைபேசி எண், 9499-33644 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். அந்தந்த மையங்களில் ஒதுக்கப்படும் தடுப்பூசிகளில் மூன்றில் ஒரு பங்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு ஒதுக்கப்படும். மீதமுள்ள தடுப்பூசிகள் நேரடியாக வருவோருக்கு செலுத்தப்படும். இதனால் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கலாம். ஈரோட்டில் கொரோனாவால் கணவர் உயிரிழந்த சோகம் தாங்காமல் 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டல் லட்சுமி கார்டன் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த மே மாதம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கணவரை இழந்து தவித்து வந்த நித்யா கடந்த சில நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஈரோட்டில் உள்ள வீட்டில் நித்யாவும் அவரது 2 சிறு குழந்தைகளும் சடலமாக கிடந்துள்ளனர். நித்யா தனது 2 குழந்தைகளுக்கும் பாலில் விஷம் கலந்து கொடுத்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 51,667 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 1,329 பேர் பெருந்தொற்றால் உயிரிழந்தனர். 64,527 பேர் பெருந்தொற்றிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் மீண்டுள்ளனர். நாட்டில் மொத்தம் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 3,134,445 உயர்ந்துள்ளது. 2,91,28,267 பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இதுவரை நாட்டில் 3,93,310 பேர் பெருந்தொற்றால் உயிரிழந்துள்ளனர். 6,12,868 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரை 30,79,48,744 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. திருமண ஆசை காட்டி நடிகையை ஏமாற்றிய புகாரில் கைதான முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று அளிக்கப்படுகிறது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மணிகண்டனின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 16 தேதி தள்ளுபடி செய்தது. இதையடுத்து பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த மணிகண்டனை காவல்துறையினர் ஜூன் 20 தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மணிகண்டன் தாக்கல் செய்த மனு நீதிபதி செல்வகுமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி தீர்ப்பை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். எத்தியோப்பியாவில் உள்நாட்டு மக்கள் மீது ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 51 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வடக்கு டைகிரே பகுதியில் உள்ள சந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் டைகிரே மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரில் போராளி அமைப்பு செயல்படுகிறது. தற்போதைய பிரதமர் அபி அகமது ஆட்சிக்கு எதிராக வருவதற்கு முன்பாக அந்த அமைப்பினருக்கு அங்கு வலிமையான அரசியல் சக்தியாக விளங்கினர். இந்த அமைப்பிற்கும் அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடந்து வருகிறது. ம
மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் அடுத்த தலைமுறை ஆபரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ் 11 சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கணினிகள் மற்றும் மடிக்கணினிகளுக்கான இந்த ஆபரேட்டிங் சிஸ்டமானது காணொலி வாயிலாக அறிமுகம் செய்யப்பட்டது. விண்டோஸ் 10 அறிமுகம் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் ஆன நிலையில் புதிய ஆபரேட்டிங் சிஸ்டம் வெளியாகியுள்ளது. தொடுதிரைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் ஸ்டார்ட் மெனு நடுப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆப்பிளின் மேக் புக்கை போல தோற்றமளிக்கும் விண்டோஸ் 11 ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் பயனர்கள் ஒரே நேரத்தில் 2 செயலிகளை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை வரலாறு மேதகு என்ற பெயரில் திரைப்படமாக உருவாகியுள்ளது. இன்று நண்பகல் முதல் பிஎஸ் வேல்யூ வலைதளத்தில் இந்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் இதுகுறித்து நடிகர் சத்யராஜ் வாழ்த்து தெரிவித்து பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். வரலாற்றை திரித்து கூறும் வகையில் தற்போது சில வலைத்தொடர்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேதகு திரைப்படம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடிப்பில் உருவாகி வரும் வலிமை படம் தொடர்பான புதிய அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் வலிமை படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் படத்தின் ப்ரமோஷன் பணிகளை துவக்க இருப்பதால் வலிமை படம் குறித்த பல சுவாரஸ்ய தகவல்களை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். அஜித் ரசிகர்களுக்கு ஜூலை மாத இறுதியிலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.